அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை முஸ்லிம்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கு எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது பற்றி எமது கடந்த நிகழ்ச்சிகளினூடாக நாம் ஆராய்ந்திருக்கின்றோம். இலங்கை முஸ்லிம்கள் தேசத்திற்கும் இலங்கை நாட்டுக்கும் என்றும் விசுவாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். இதேவேளை இலங்கை சோனக மக்கள் தேசத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் சகல துறைகளிலும் பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்றும், நாட்டின் மன்னர்களுக்கு அவர்கள் எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கி அவர்களை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் நாம் வரலாற்றின் ஊடாக அறிந்திருக்கின்றோம். இலங்கையில் தேசிய கொடியை அறிமுகப்படுத்துவதிலும் அதனை நாட்டில் உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்வதிலும் என்றும் பங்களிப்பு வழங்கியிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கற்பட்டி மற்றும் புத்தளம் ஆகிய துறைமுகங்களில் கண்டியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் உள்ளாந்தரின் ஆட்சிக்கால பகுதியில் சிவப்பு நிறத்திலான சிங்க உருவம் தரித்த வெள்ளை நிற கொடியை பொருட்கள் ஏற்றப்பட்ட கப்பல்களில் ஏற்றி வைத்திருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் ஹென்றி கொரையா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹென்றி கொரையா அவர்கள் 1965 ஆகஸ்ட் மாதம் 8 வெளியான சண்டே ஒப்சர்வர் பத்திரிகையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் சிங்கக்குடிக்கு முஸ்லிம் மக்கள் எவ்வளவு தூரம் மதிப்பையும் மரியாதையையும் வழங்கியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாவதாக வரலாற்று ஆசிரியர் ஹென்றி கொரையா அவர்கள் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு சிங்கக்கொடி எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது பற்றி வரலாற்று ரீதியாக மாற்றமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எள்ளாள மன்னனுக்கு எதிரான யுத்தத்தின் போது துட்டகைமுனு மன்னன் அவர்கள் முதலாவது சிங்கக்கொடியை பயன்படுத்தியதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆனால் இது தொடர்பாக வரலாற்று ரீதியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாக வரலாற்று ஆசிரியர் எஸ் இ நிக்கலஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துட்டகைமுனு மன்னர் அவர்களுக்கும் எள்ளாளன் மன்னர் அவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது முதல் தடவையாக சிங்கக்கொடி பயன்படுத்தப்பட்டதாக இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டி ஆனால் எஸ் இ நிக்கலஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு அமைய இலங்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிங்கக்கொடி அறிமுகப்படுத்தப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதாகவும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு மன்னரின் காலத்தில் தான் இவ்வாறான சிங்கக்கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறுவது சிரமமான காரியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிங்கக்கொடியானது அரேபியர்களிடமிருந்து இலங்கை மன்னர்களுக்கு கிடைத்த பரிசாகும் என்று 1951 டைம்ஸ் ஆப் சிலோன் பத்திரிகையில் வெளியான கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கட்டுரைக்கு அமைய பாரசீகத்தைச் சேர்ந்த பாரசீகர்களும் அரபிகளும் முதல் தடவையாக இந்தியாவின் ஊடாக இலங்கைக்கு இந்த சிங்கக்கொடியை அறிமுகப்படுத்தினார்கள் என்று இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் இ நிக்கலஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போன்று சிங்கக்கொடியை சகல இலங்கையர்களுக்கும் சொந்தமான கொடியாக குறிப்பிட முடியும் என்று வரலாற்று ஆசிரியர் அந்தரேஸ் நெல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் அனுராதபுர ராஜ்யத்தின் மீது கவனம் செலுத்துவது அவசியமாகும். அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளுக்கு அமைய அனுராதபுர ராஜ்யத்திற்கு சொந்தமான சிலுவையொன்று கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பாரசீகத்திற்கு சொந்தமான சிலுவையாக அமைந்தது. இதே காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது பல்வேறு பெருமதியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பொருட்களில் அரபு மற்றும் பாரசீக எழுத்துக்களை கொண்ட செம்பு தகடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக இலங்கையின் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர்களில் ஒருவராக இருந்த பேராசிரியர் செனரத் பரணவித்தான அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். செனரத் பரணவித்தான அவர்கள் இலங்கையின் தொல்பொருள் திணைக்களத்தின் முதலாவது இலங்கை தொல்பொருள் ஆய்வாளராக கருதப்படுகிறார்கள். இவர்கள் பிரித்தானியாவைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளரான பெல் அவர்களுடன் இணைந்து இலங்கைக்கு சொந்தமான பல்வேறு பெருமதிமிக்க பொருட்களையும் அரபு மக்கள் இலங்கையில் இருந்தமைக்கான சான்றுகளையும் அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இலங்கையின் அனுராதபுர ராஜ்யம் மிகவும் வலுவான பலமிக்க ஆட்சி அதிகாரம் கொண்ட ராஜ்யமாக இலங்கையின் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் அரசாண்ட மன்னர்கள் அரபு நாடுகள் உட்பட பாரசீகத்துடன் பல்வேறு தொடர்புகளை பேணி வந்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஸ்பெயின் நாட்டின் வரலாற்று ஆசிரியரான அல் இதிரிசி அவர்களின் கருத்துக்களுக்கு அமைய இலங்கையின் அனுராதபுரத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அரபு மற்றும் பாரசீகம் ஆகிய நாடுகளுக்கு அமைவாக கிரேக்கம் போன்ற ராஜ்யங்கள் பாரிய அளவிலான தொடர்புகளை பேணி வந்தார்கள் என்று தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளின் ஊடாக அனுராதபுரத்தில் அரபு வர்த்தகர்களின் நடமாட்டங்கள் கூடுதலாக காணப்பட்டதோடு அவர்களின் பொருட்கள்
அனுராதபுர ராஜ்யத்தில் பயன்படுத்தப்பட்டமைக்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இவர்கள் மன்னாரின் ஊடாக அனுராதபுரத்திற்கான தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார்கள். பாரசீகத்தில் இஸ்லாம் பரவியதை தொடர்ந்து இலங்கைக்கும் பாரசீகத்திற்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் பாரசீகத்தில் சிங்கக்கொடி பயன்படுத்தப்பட்டதாகவும் அது இந்தியாவின் ஊடாக இலங்கைக்கு பரிசாக வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1815 மார்ச் மாதம் 2 இலங்கை பிரித்தானியாவின் காலனித்துவ நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடு சுதந்திரம் அடையும் வரை பிரித்தானிய மகாராணியாரின் கொடி இலங்கையில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது புதிய கொடியொன்றை அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை தேசப்பிதாவும் இலங்கையின் முதலாவது பிரதமருமான டி எஸ் சேனநாயக்க அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இதற்கமைவாக இலங்கைக்கு சொந்தமான கொடியொன்றை முதலில் சுதந்திர நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது. சுதந்திர இலங்கைக்கான தேசிய கொடியொன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை முதலில் முன்வைத்தவர் ஒரு முஸ்லிம் ஆவார். இதற்கமைய இலங்கைக்கு சொந்தமான கொடியொன்றை முதலில் சுதந்திர நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை 1948 ஜனவரி மாதம் 16 மட்டக்களப்பு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அகமது சின்னலப்பை அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார்கள். இலங்கைக்கு தனித்துவமான தேசிய கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் யோசனை முன்மொழிந்தவர் ஒரு முஸ்லிம் நபர் என்பது சிறப்பம்சமாகும். 1815 மலைநாட்டு ஒப்பந்தத்தின் பின்னர் இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட சிவப்பு நிற பின்னணியை கொண்ட வலது கையில் வாழேந்திய மஞ்சள் நிற சிங்கத்தை உள்ளடக்கிய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் அவர்கள் பயன்படுத்திய கொடி இலங்கையின் தேசிய கொடியாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அகமது சின்னலப்பை அவர்கள் பாராளுமன்றத்தில் முதலில் யோசனை முன்மொழிந்தார்கள். அகமது சின்னலப்பை அவர்கள் 1948 ஜனவரி மாதம் 16 முன்மொழிந்த யோசனையை ஆராய்வதற்கென 6 அடங்கிய பாராளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த பாராளுமன்ற குழுவுக்கு அத்தனக்கல்ல தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் SWRD பண்டார் நாயக் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். SWRD பண்டார் நாயக் அவர்களுடன் ஜி ஜி பொன்னம்பலம், டி பி ஜாயா, ஜே எல் குத்தலாவல, கலாநிதி ஆர் எல் ராஜபக்ஷ, எஸ் நடேசன், ஜே ஆர் ஜெயவர்தன் ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இதற்கமைய 1948 பிப்ரவரி மாதம் 4 இலங்கையின் முதலாவது சுதந்திர தினத்தன்று அகமது சின்னலப்பை அவர்கள் முன்மொழிந்த தேசிய கொடி இலங்கையின் தேசிய கொடியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றம் இணக்கம் தெரிவித்தது. இதற்கு அமைய அகமது சின்னலப்பை என்ற முஸ்லிம் நபர் அறிமுகம் செய்த கொடி இலங்கையின் தேசிய கொடியாக பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த கொடியில் பச்சை, இளஞ்சிவப்பு ஆகிய நிறங்கள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இதன் மூலம் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் ஒருவரே சுதந்திர இலங்கையின் தேசிய கொடியாக சிங்க கொடியை அறிமுகப்படுத்துவதற்கான பாராளுமன்ற யோசனையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை வெளியாகிறது. இவ்வாறான வரலாறுகளை நாம் அடிக்கடி நினைவு கூர்வது அவசியமாகும். இலங்கையின் தேசிய சுதந்திரத்திற்கு எவ்வாறு ஒத்துழைப்புகளை முஸ்லிம்கள் வழங்கினார்களோ அதே போன்று இலங்கையில் சிங்க கொடியை தேசிய கொடியாக பாராளுமன்ற நிறைவேற்ற முஸ்லிம் ஒருவரே முதல் தடவையாக யோசனையை முன்மொழிந்திருக்கின்றார் என்ற பெருமை எமது சமூகத்திற்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான வரலாறுகள் பற்றி நாம் தொடர்ந்தும் ஆராயவிருக்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.